வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பே, முழு ஊரடங்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் கொரோனா மற்றும் ஒமிக்ரான் வைரஸ் பரவல் அதிகரிக்க துவங்கிய நிலையில் திடீரென்று முழு ஊரடங்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. அது எங்கே ரத்து செய்யப்பட்டுள்ளது, எதற்காண்டி ரத்து செய்யப்பட்டது என்பதை நீங்கள் தெரிஞ்சு கொள்வதற்கு இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனா மற்றும் ஒமிக்ரான் வைரஸ் பரவலுக்கு அதிகரிக்க துவங்கியுள்ள காரணமாக கடந்த 2 வாரங்களாக மாநிலம் முழுவதும் வார இறுதி நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கை அமல்படுத்தி இருந்தது. 2 நாட்கள் ஊரடங்கை ரத்து செய்ய வேண்டும் என மாநில அரசுக்கு பல்வேறு வணிக சங்கங்கள் நெருக்கடி கொடுத்தனர். இந்நிலையில் இன்று பெங்களூருவில் கர்நாடக மாநில முதல்வர் பசவராஜ் பொம்மை தலைமையில் பல்வேறு துறையின அமைச்சர்கள், அதிகாரிகள் மற்றும் அரசு நியமித்த வல்லுநர்கள் குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சுமார் 2 மணி நேரம் ஆலோசனைக்கு பிறகு நடைமுறையில் இருக்கும் வார இறுதி ஊரடங்கு உத்தரவை மாநில அரசு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு நகரை தவிர பிற மாவட்டங்களில் பள்ளிகளை திறக்கலாம் எனவும், பள்ளிகளில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 5 பேரை தாண்டினால் அந்த பள்ளிகள் மூடப்படும் எனவும் அரசு அறிவித்துள்ளது. மாநிலத்தில் வைரஸ் பாதிப்புக்கு உள்ளாகும் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் பாதிப்புக்கு உள்ளான நபர்கள் 5% பேர் மட்டுமே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுகின்றனர். இதன் காரணமாக வார இறுதியில் ஊரடங்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது எனவும், கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் மருத்துவமனைகள் மக்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படும் எண்ணிக்கை அதிகரித்தால் வார இறுதி ஊரடங்கு மீண்டும் அமல்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. இதனால் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் முழு ஊரடங்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு போட்டிருந்தாங்க, அந்த ஊரடங்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதேமாதிரி பயனில் தகவல் தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனல் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.